फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल विद्या चैनल फर्स्ट टाइम पाक सब्सक्राइब பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் பிரஸ் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பிரசாதம் ரெசிபி 1 அவல் பொரி உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் 29 ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் பேருக்கு கார்த்திகை தீபம் கொஞ்சம் பேருக்கு திங்கட்கிழமை 30 ஆம் தேதி கார்த்திகை தீபம் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் 1 2 3 come on பொருட்கள் கால் ஸ்பூன் சுக்கு பொடி ஒரு ஏலக்காவை எடுத்து தட்டி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு தட்டல கொஞ்சமா அரிசி மாவு போட்டுருக்கேன் அரிசி மாவை தொட்டுட்டு தான் நம்ம பொரி உருண்டை புடிக்க போறோம் அப்பதான் நம்ம கை சூடு பொறுக்கும் நம்ம எப்படி ஜாமுனுக்கு சக்கரை பாகுக்கு லெமன் ஜூஸ் விட்டுறோமோ கட்டி ஆயிடாம இருக்க அதே மாதிரி இந்த வெள்ளை பாகுக்கும் கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டுட்டா வெள்ளை பாகு கட்டி ஆகாம இருக்கும் அதுக்கோசரம் லெமன் அரை மூடி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா விட்டுட்டா போதும் நாலு டம்ளர் அவல் பொரி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்து கால் டம்ளர் தண்ணி விட்டு வெல்லத்தை கரைய விட்டு வடிகட்டி ஒரு நான் ஸ்டிக் பான்ல விட்டுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்ல வெச்சுக்கலாம் வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் டங்கு பதம் வரணும் வெள்ள பாகு பதம் வந்திருதான் பார்க்கலாம் குட்டி பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் தண்ணிய விட்டுக்கலாம் உருண்டை புடிக்க வருதான்னு பாப்போம் உருண்டை புடிக்க வருது அடுப்ப சிம்ல தான் வச்சிருக்கேன் நல்லா உருண்டை புடிக்க வருது டங்குன்னு சத்தம் கேக்குறது இதான் கரெக்ட்டான பதம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் கொஞ்சமா விட்டுக்கலாம் போதும் நல்லா கலந்து போ அப்பதான் உங்களுக்கு பாகு கட்டியாவாது சுக்கு பவுடர் போட்டுக்கலாம் ஏலக்காய் ஒன்னு தட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த நேரத்துல நீங்க தேங்காவை பல்லு பல்லா திருத்திண்டு ஒரு ஸ்பூன் நெய்ல வறுத்து கூட போட்டுக்கலாம் ஆனா நான் போட்டுக்கல உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க பொரிய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்துக்கலாம் கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கறச்சியே நீங்க உருண்டை புடிச்சறணும் இல்லட்டா உருண்டை புடிக்க வராது கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் அப்பதான் வாசனையா இருக்கும் நல்லா கலந்து போ நல்லா கலந்துட்டோம் அரிசி மாவு இப்படி கையில நல்லா தொட்டு போ உருண்டை புடிச்சுக்கலாம் சூடா இருக்கறச்சே உருண்டை புடிச்சுக்கணும் இல்லட்டா உங்களுக்கு உருண்டை புடிக்க வராது கொஞ்சம் லைட்டா புடிச்சிட்டா கூட போதும் மொத்தமா புடிச்சு வச்சிட்டு அதுக்கு அப்புறம் கூட அடித்தி புடிச்சுக்கலாம் இந்த பாருங்க ஆல்ரெடி ஒன்னு புடிச்சு வச்சிருக்கேன் இது மாதிரி எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்துருவோம் அவல் பொரி உருண்டை ரெடி கார்த்திகை நைவேத்தியம் ரெசிபி 1 அவல் பொரி உருண்டை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வித்யா சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்